ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள் ஸ்டார்ட் பண்ணாம்பா நான் ஸ்டார்ட் பண்ணுப்பா அடுத்து கேளுங்க நீ பேச்சு நிறைய கேப்பாங்க பாத்து சொல்லு பா ஹே புரட்சி தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளை சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். குறிப்பாக தமிழகம் மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போது இந்தியாவிலே முதல் முறையாக விளையாட்டுத் துறைக்காகவே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை மாண்பு அம்மா அவர்களை சாரும். அது மட்டுமல்ல, விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகின்ற வகையில் பல்வேறு நிதிகளை எந்த மாநிலமும் வழங்காத அளவிற்கு நிதிகளை வழங்கியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்று விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய தங்க பதக்கங்களை பெறக்கூடியவர்களுக்கு 3% நம்முடைய பொதுத்துறையில் இடம் வழங்கலாம் என்ற ஒரு வரலாற்றை தமிழகத்திலே படைத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய நடைபெறுகிற நிகழ்ச்சி மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நடராஜன் ஐபிஎஸ் அவர்கள் இன்று ஒரு சிறந்த பணிகள் இங்கே ஆற்றியிருக்கிறார்கள். அவருடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு என்ற சிறப்பான முறையிலே மேஜை பந்தாட்டம் என்ற முறையில் சிறந்து இந்த இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் பெறுகின்ற வகையிலும் இவர்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் தங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக இந்த உள் விளையாட்டு அரங்கம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. 65 லட்சம் அதனுடைய மதிப்பீடு 64.80 லட்சம் ரூபாய். ஆகவே இந்த நிதிகளை மனிதநேயத்தோடு குழந்தைகளுக்கு ஆர்வத்தை காட்டுகின்ற வகையில் மட்டுமல்ல அவருடைய திறனை இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகளவில் கொண்டு வருவதற்காக இது ஏதுவாக அமைந்திருக்கிறது. அதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த அரசின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விமர்சனம் பண்ணிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின்? அதெல்லாம் ஒரு பிளவும் ஏற்படாது. கட்சியை பொறுத்தவரை எப்படி புரட்சி தலைவர் காலத்தில் ஒரு எழுச்சியாக இருந்ததோ அம்மா காலத்தில் எழுச்சியாக இருந்ததோ அதே எழுச்சியோடு தான் இன்னைக்கு வந்து இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கு. ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்னைக்கு வந்து பெருமித்த கருத்து என்னென்னா புரட்சி தலைவருடைய எண்ணம் அம்மாவோடைய எண்ணம் திமுக எந்த நிலையிலும் வந்து ஆட்சிக்கு வர விடக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற கருத்து தான் அது. அதே போல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கருத்து அது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வந்து பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும். அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக பொறுத்தவரை இது கடைசி தேர்தல். இது என்று சொன்னால் ஒரு குடும்பத்துடைய ஆதிக்கம் வந்து அவருடைய கட்சிக்காரர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தலுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே மனம் குமிட்டு இருக்காங்க. நீர் ஊத்த நெருப்பாக வந்து அப்படியே உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கு. அனல் ததும்புது, அப்படியே வெப்பம் உள்ள அப்படியே சூடாகிட்டு இருக்குது. அது எப்போ வெடிக்கும்னா பெரும் தோல்வியை திமுக சந்திக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து திமுக சிதறண்டு போகும். ஏன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், அதுக்கப்புறம் திருமதி கனிமொழி, ஒரு பக்கம் இவர் எடுத்தது அண்ணனாக இருந்து அப்போ வந்து கருத்து சொன்னேன் எந்த நிலையிலையும் ஆட்சிக்கு வர முடியாத ஸ்டாலின் நல்ல கருத்து சொன்ன மூக்க அழகிரி டெல்லியில் இருக்கார், இது மதுரையில் இருக்கார். ஸோ அவரே போதும், அவர் சார்ந்தவங்க எல்லாமே போதும். அதனால் முதல்ல தம் முதுகில் உள்ள ஓட்டையை பார்க்கணும். என்ன எங்கள் கோட்டை பலமாக இருக்குது, ஆனால் கட்சியை பொறுத்தவரை திமுக பொறுத்தவரை இப்போ நெல்லிக்காய் மூட்டை மாதிரி கட்டி பிடிச்சிருக்காரு. அது எப்போ செதறன்னு தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலமையில்
அடுத்தவங்களை பார்த்து வந்து குற்றம் சொல்றதுன்றது போல தமிழர் குற்றத்தை பார்க்கணும். ஸோ அவருக்கு தான் இந்த பிரச்சனையே. கட்சி வந்து தேர்தலுக்கு பிறகு பல சிதறுக்காய தேங்காய் வந்து எப்படி உடைச்சா சிதறிடும், அது போல சிதறி போகின்ற அளவு தான் திமுக இருக்கும். ஒட்டுமொத்தமா வந்து ஆட்சியினுடைய அந்த சுவைய அனுபவிச்சதே வந்து திமுக தான். எத்தனை வருஷம் வளங்குலுக்கு இலாக்காக்கள் வளமா குடும்பம் அவங்க ஆட்சி, எண்ணற்ற துறைகள், அதுவும் மக்களுக்கு நன்மை பயக்கிற துறைகளில் மாணவர துறைகள், நிதி கொட்டுகிற துறைகள் எல்லாம் வாங்கி வளமா ஆனாங்க. அப்போ பாஜக ஆட்சியில் நாங்கள் வந்து 98 இருந்தோம். ஆனால் கொஞ்ச காலத்திலேயே காவிரி நதி 85 டிஎம்சி தண்ணி தருதுன்னா அம்மா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு மாநிலத்துக்கு உரிமை தான் முக்கியம். ஆனால் இவங்களுடைய வரலாறு இலங்கையின் அழிக்கப்பட்ட போது வாபஸ் வாங்கலை சார். இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் தான். அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வித நன்மையும் 17 வருஷமா குறிப்பாக பிஜேபி ஆட்சியில் அவ்வளோ காலம் முரசொலி வர மத்திய அமைச்சராக அவரை பொறுத்தவரை வந்து ஒரு கோமா ஸ்டேஜி போயிட்டு வருவார். என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேற ஒரு அமைச்சர் போட்டிருக்கணும். ஆனால் அமைச்சரை போடாமல் அப்படியே அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக்கி அரசாங்கத்தினுடைய மத்திய அரசுடைய பணம் ஒட்டுமொத்தமாக வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவருக்காக செலவு பண்ணிட்டு, ஏன் இவங்ககிட்ட வந்து பணம் இல்லையா, இவங்க செலவு பண்ணியிருக்கலாம்ல. அப்படி மக்களுடைய வரி பணம் வந்து அவருடைய உடல்நலம் வந்து இது பண்ணுறதுக்காக செலவு பண்ணி ஒரு இலாக்காவில் மந்திரியாக வந்து அவ்வளோ தூரம் பண்ணுற அளவுக்கு செல்வாக்கு படைத்தலாக இருந்தவங்க எந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஏர் ஆம்புலன்ஸ், ஆமாம் ஏர் ஆம்புலன்ஸ் வேறு இதில் வேற அந்த மாதிரி வந்து இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய முசலிமானை வந்து காப்பா இது இலாக்கால மந்திரியாக ஒரு செல்வாக்கு வந்து மத்திய அரசில் கோல வச்சு எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த கிட்ட இப்படியெல்லாம் செஞ்சுட்டு எங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது திமுகவுக்கு சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஒரு மத்தியில் ஒரு நல்லுறவு என்ற அடிப்படையில் ஒரு மாநிலத்துடைய ஒரு வளர்ச்சின்ற அடிப்படையில் எப்படி ஆதரவு, அதே போல் வந்து அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லாவற்றையும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கேட்டு பெற்று மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய வளர்ச்சிக்காக எதுவும் கிடையாது. ஆனால் திமுக பொறுத்தவரை அவருடைய குடும்ப வளர்ச்சிக்காக பண்ணணும் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. ஒட்டுமொத்தமாக வந்து வாக்களித்த மக்களுக்கு அன்றைக்கு மத்தியில் போய் பெரும் துரோகத்தை இழுத்து நம்முடைய உரிமையெல்லாம் வந்து மீட்டெடுக்காமல் தாறுவார்த்து கொடுத்து சுருங்க சொன்னால் ஒரு கொத்தடிமை போல அன்றைக்கு பிஜேபிக்கு இருந்தார்கள், கொத்தடிமை போல பிஜேபிக்கு இருந்தாங்க. இதோட வேணுமா வேடு குற்றச்சாட்டு எல்லாமே தற்போது எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தான் குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். நீங்க சொல்ல மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய ஜெயலலிதா இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடியார் தலைமையில் அதுதான் நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேனே. இப்ப நாங்க வந்து ஒரு நல்லுறவு அடிப்படையில் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரோம். சோ இப்ப எடுத்துங்க நீங்க 62,000 கோடி கேட்டோம், இப்ப மெட்ரோ ரயிலுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூலச்சு சொன்னது போல 100,000 கோடி இப்போ வந்து ஹைவேஸ்க்கு இப்போ வந்து வருது. இப்போ அதனால் பொருளாதார வளர்ச்சி வரும். அதாவது ஒவ்வொரு திட்டம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்னையை வந்து ரப்பர் வச்சு டெவலப் பண்ணுறது, அதே போல் வந்து சீ இருக்கு, அதே போல் வந்து இப்போ இது சென்னை டு பெங்களூரு இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 லட்சம் கோடிக்கு இங்கே வந்து மத்திய அரசுடைய பணம் வருதுன்னா அப்போ இங்கே தானே அந்த பணக்குழக்கம் இருக்கும், அப்போ இங்கே தானே அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு வந்து கண்ணை குத்து கண்ணை உறுத்துது இன்னைக்கு. ஏன்னா எங்களை பொறுத்தவரை இதை மாதிரி ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து மத்தியில் இருந்தப்போ கொண்டு வந்தாங்க சொல்லுங்க, எந்த திட்டமும் கொண்டு வரலையே. உங்க ஆட்சி காலத்துல காங்கிரஸ் நீங்க ஆதரவு கொடுத்த காலத்துல VAT இருந்தது, வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி, அதுக்கு வந்து 5,000 கோடி ரூபாய் அவங்க வந்து கொடுக்கணும். அதை வாங்கி கொடுத்தீங்களா? அப்போ வாங்கி கொடுத்து நீங்கள் பேசியிருக்கலாம். நீங்கள் சும்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றும் ஆட்சியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பெருச்சாளி வந்து ஒரு புதிய அவதாரம் எடுத்து வருது. அந்த ஊழல் பெருச்சாளி பற்றி நாட்டு மக்களுக்கு தெரியும், அது ஊழல் பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்று ரெண்டாவது வந்து லாலிபப் சொல்லாது, யாருக்கு லாலிபப் ஞாபகம் வரும், யாருக்கு லாலிபப்
குழந்தைங்க தான் லாலிபப் ஞாபகம். ஒரு அரசியல் வாதி பக்குவப்பட்டால அவருக்கு என்ன வர ஞாபகம், ஓ வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆனால் அரசியலில் பக்குவப்படாத ஒரு சிறுபிள்ளைத்தனமா ஒரு இம்மெச்சூர் இருந்தால் தான் என்ன ஆகும், லாலிபப் லாலிபப்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ வந்து லாலிபப் பேபி ஆகிட்டார் இப்போ அவருக்கு அரசியலில். ஓகே ஹலோ. காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள்.